அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழை. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 130 அடியை கடந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. வைகை அணை நீர்மட்டம் 68 அடியை எட்டியது. 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை அறிவிப்பு. தேனியில் தொடர் மழையால் குளங்களில் நீர்வரத்து அதிகரிப்பு. 25 ஆண்டுகளுக்கு பின் 3ஆம் போக நெல் அறுவடை செய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தை தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதே இலக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. ஒன்பது ஆண்டுகளாக இலங்கை சிறையில் உள்ள இந்தியரை இந்திய சிறைக்கு மாற்றக் கோரிய வழக்கு. கைதியை இந்தியா கொண்டுவர இலங்கை அரசு ஒப்புதல். பொதுத்துறை வங்கிகளில் எவற்றை தனியார் மயமாக்குவது என்பதை அரசு இன்னும் முடிவு செய்யவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பிரதமர் மோடியின் வானொலி நிகழ்ச்சியான மங்கி பாத் 2014ஆம் ஆண்டு தொடங்கியதிலிருந்து ரூபாய் 30 கோடியே 80 லட்சத்துக்கு மேல் வருவாயை ஈட்டியுள்ளது என்று மத்திய அரசு மாநிலங்களவையில் தெரிவித்தது. இந்தியா உள்ளிட்ட 9 நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு பணியாளர்கள் நேரடியாக சவுதி அரேபியாவுக்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தமிழகத்தில் மட்டும் 1323 முறை அதிபயங்கர மின்னல் ஏற்பட்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் சுமார் 90 லட்சம் பேருக்கு மது அருந்தும் பழக்கம் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சீனா மின்காந்த சக்தியில் இயங்கும் மேக்லூவ் ரயிலை அறிமுகம் செய்துள்ளது. இந்த ரயிலின் அதிகபட்ச வேகம் மணிக்கு 600 கிலோமீட்டர் ஆகும். HCL டெக்னாலஜி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரான சிப் நாடார் தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ள நிலையில் அவர் நிறுவனத்தின் ஆலோசகராக பதவி வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் அதிபர் மாளிகையில் பக்ரீத் தொழுகையின்போது ராக்கெட் குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் தென்மேற்கு பருவமழையால் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 130 அடியை தாண்டி உயர்ந்து வருகிறது. இதனால் தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்து தற்போதைய நிலவரப்படி 1717 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து தமிழக குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக வினாடிக்கு 1200 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓய்ந்திருந்த தென்மேற்கு பருவமழை கடந்த ஒரு வாரமாக மீண்டும் தீவிரமடைய துவங்கியிருப்பதாலும் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் உயர்ந்து வருவது தமிழக விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தேனி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணை நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வருகின்றது. தற்போதைய நிலவரப்படி அணையின் முழு கொள்ளளவான 71 அடியில் 68.50 அடியாக உயர்ந்துள்ளது. தற்பொழுது அணைக்கு நீர்வரத்து 1335 கனஅடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 769 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகின்றது. இந்நிலையில் அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
காணப்படுவதாகவும் 69 அடியை எட்டியவுடன் அணையில் மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்படும் எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு தரப்பில் இரண்டு காவல்துறையினரை பாதுகாப்பிற்காக அனுப்புவது குறித்து தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மெஹ்ருன் நிஷா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தனது கணவர் ரிபாயுதீன் கடந்த 2013 ஆண்டு போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் இலங்கை சிறையில் உள்ளதாகவும் அவரை இந்திய சிறைக்கு மாற்றுவது குறித்து இந்திய தூதரகத்திடம் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை எனவும் தெரிவித்திருந்தார். இது தொடர்பான வழக்கு மதுரை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசு தரப்பில் இலங்கை கொழும்பில் உள்ள உயர்மட்ட குழுவிடம் ஆலோசனை செய்து கைதியை தமிழ்நாடு சிறைக்கு மாற்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கைதியை இந்தியா கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் இரண்டு காவல்துறையினரை பாதுகாப்பிற்காக அனுப்புவது குறித்து தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொழில் முதலீட்டாளர்களின் முகவரியாக தமிழகம் மாறும் என முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர்களின் மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் 17,141 கோடி முதலீட்டில் 35 புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்தாகியுள்ளன. இதன் மூலம் 55,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகையில் தெற்காசியாவில் தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்பதே இலக்கு எனவும் தமிழகத்தில் தொழில் மேம்பாட்டிற்கு 500 கோடி ரூபாயில் நிதியம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் பண்பாட்டின் அடையாளமாக திகழும் தமிழகத்தை தொழில் முதலீட்டாளர்களின் முகவரியாக மாற்றுவோம் எனவும் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களோடு தொழில் உறவை மேம்படுத்துவோம் எனவும் தெரிவித்தார். மின்சக்தி வாகனங்கள், சூரிய மின்கல உற்பத்தி உள்ளிட்டவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவித்த ஸ்டாலின், திண்டிவனத்தில் 6,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க நிறுவனம் தொடங்கப்பட உள்ளதாகவும் கோவை, சேலம், திருப்பூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் எனவும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழையும் தென்காசி மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் மேக மூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயிரத்து 1976 ஆண்டு ஜூலை 20 நாள் அமெரிக்காவின் வைக்கிங் 1 விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. வைக்கிங் 1 செவ்வாய் கிரகத்தை அடைந்த முதல் அமெரிக்க விண்கலமாகும். செவ்வாய் கிரகத்தில் நீண்ட நாட்கள் இருந்த விண்கலமும் இதுதான். இதற்கு முன்னரே சோவியத் யூனியனால் சில விண்கலங்கள் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பப்பட்டன. அதில் பெரும்பாலான விண்கலங்கள் சில நாட்கள் மட்டுமே பணியாற்றின. மேலும் சில தரையிறங்குவதற்கு முன்னரே வெடித்தும் சிதறின. அமெரிக்காவால் அனுப்பப்பட்ட வைக்கிங் 1 விண்கலம் செவ்வாய் கிரகத்தினில் நிலவும் தட்ப வெப்பநிலை குறித்து ஆராய்ந்தது. 6 வருடங்கள் செவ்வாய் கிரகத்திலிருந்து அதன் புகைப்படங்கள் மற்றும் பல்வேறு தகவல்களை பூமிக்கு அனுப்பியது. மேலும் செவ்வாய் கிரகத்தில் உயிர் வாழ்வதற்கு ஏதேனும் சாத்திய கூறுகள் உள்ளனவா என்ற ஆராய்ச்சியும் தொடர்ந்து மேற்கொண்டது. செவ்வாய் கிரகத்தில் உள்ள எரிமலைகளையும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக கருதப்படும் கால்வாய்களையும் ஆறுகளையும் புகைப்படம் எடுத்து அனுப்பியது வைக்கிங் 1 விண்கலம். ஆயிரத்து 1969 ஆண்டு ஜூலை 20 நாள் மனிதன் முதன் முதலாக நிலவில் கால் பதித்தான். 2 உலகப் போருக்கு பின் விண்வெளி குறித்த ஆராய்ச்சியில் சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் ஈடுபட்டன. நிலவு குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்ட சோவியத் யூனியன் லூனா என்ற விண்வெளி திட்டத்தை செயல்படுத்தியது. இதன் மூலம் ஆளில்லாத விண்கலங்களை நிலவுக்கு அனுப்பி ஆராய்ச்சி செய்தது. இதற்கு போட்டியாக அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு மையமான நாசா
நிலவுக்கு மனிதர்களை அனுப்பி ஆராய்ச்சி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டது. அதற்கு அப்பல்லோ திட்டத்தை செயல்படுத்தியது. நிலவுக்கு முதன் முதலாக மனிதர்களை சுமந்து சென்ற விண்கலம் அப்பல்லோ 11 கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து 1969 ஜூலை 16 நாள் அனுப்பப்பட்டது. நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் ஆல்ட்ரின் மற்றும் மைக்கேல் கொலின் ஆகியோரை ஏற்றிக்கொண்டு சந்திரனை நோக்கி விண்ணில் பாய்ந்த அப்பல்லோ 11 விண்கலம் ஜூலை 20 தேதி சந்திரனில் பத்திரமாக தரையிறங்கியது. அந்த விண்கலத்தில் சென்ற நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் முதன் முதலாக கால் பதித்த மனிதர் என்ற பெருமையை பெற்றார். 4 நாட்களுக்கு பின் பூமிக்கு திரும்பிய அப்பல்லோ 11 விண்கலம் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் பத்திரமாக கடலில் இறங்கியது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள கேரள மறையூர் பகுதியில் அமராவதி அணைக்கு வரும் முக்கிய நீர் ஆதாரமான பாம்பாச்சி நடுவே அமைந்துள்ளது தூவான மருவி. இங்கு நீர்வரத்து குறைந்து காணப்பட்ட நிலையில் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்து வரும் மழையால் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. உடுமலை மூணாறு சாலையின் அருகே கண்கொள்ளா காட்சியாய் வெள்ளி நீரை தூவ தொடங்கியுள்ள தூவான மருவியை வாகனங்களில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகள் வெகுவாக ரசித்தபடியே பயணிக்கின்றனர். இதனால் அமராவதி அணையின் நீர்மட்டமும் உயரத் தொடங்கியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த இரும்பேடு ஊராட்சி சாலையில் தொடர்ந்து பெய்த கனமழையினால் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளதால் வயதானவர்கள், குழந்தைகள் அந்த வழியாக வாகனத்தில் செல்பவர்கள் பெரும் அவதிக்கு ஆளாகின்றனர். இதனை சரி செய்து தரக்கோரி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வட்டாட்சியரிடம் பலமுறை மனுஅளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் உள்ளிட்ட கிராம மக்கள் 50 மேற்பட்டோர் சாலையில் இறங்கி நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரும்பேடு கிராமத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒலி ஒளி அமைத்துக் கொடுத்த தங்கள் வாழ்க்கையில் தற்போது இருள் சூழ்ந்துவிட்டது. இந்த துயரில் இருந்து மீள திருவிழாக்களுக்கு அரசு அனுமதி வழங்கினால் மட்டுமே தங்கள் வாழ்க்கை ஒளிரும் என ஒலி ஒளி அமைப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக ஊரடங்கில் திருவிழாக்களுக்கு தடை தொடர்கிறது. அதேபோல சுப நிகழ்ச்சிகளில் குறைந்த நபர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டுமென அரசாணை உள்ளது. இதனால் திருவிழாக்களும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்து தரும் சவுண்ட் சர்வீஸ் நடத்துவோர் வேலையின்றி தவிக்கின்றனர். இதேபோல் வாடகை பாத்திரம் கடை நடத்துபவர்களுக்கும் விழாக்கள் இல்லாத காரணத்தினால் பாத்திரங்கள் துருப்பிடித்து கிடக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 10,000 அதிகமான தொழிலாளர்களின் குடும்பத்தினர் இதை நம்பி மட்டுமே உள்ளனர். கடந்த 1.5 ஆண்டாக கொரோனா முடிவுக்கு வரும், வாழ்வில் ஒளி பிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்தவர்கள் தற்போது நம்பிக்கை இழந்து கண்ணீர் வடிக்கின்றனர். ஆடி மாதம் பிறந்தாலே ஒவ்வொரு கோவிலிலும் ஒலி ஒளி அமைப்பாளர்கள் வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். தற்போது ஆடியும் பிறந்துவிட்டது, ஆனால் வாழ்வில் ஒளி பிறக்கவில்லை. எங்களுக்கு வேலை வேற தொழில் தெரியாது. எந்த தொழில் தெரிஞ்சாலும் நாங்கள் வந்து சின்ன பிள்ளைந்து இந்த வேலை செஞ்சுன்னுக்குறோம். ஒரு நாளும் நாங்கள் வந்து செத்து செத்து போய்ச்சுன்னுக்குறோம். குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். எனவே அரசு உடனடியாக திருவிழாக்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த வேலை நடந்ததுன்னா எங்களுக்கும் எங்கள் பண்டாடி பிள்ளைங்களுக்கும் நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகக்குள்ள எங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் குறைஞ்சபட்சம் பிள்ளைங்களை படிக்க வைக்கிற ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட வழியில்லாமல் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் முதலாளியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இதன் சார்ந்த தொழிலாளி நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் நாள் ஒன்றுக்கு 15,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது கொள்முதல் அளவு குறைக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் பால் உற்பத்தியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இங்கு கொள்முதல் செய்யப்படும் பாலின் அளவு கடந்த 3 மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளதை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். இப்போ இந்த 3 மாசமா 4 மாசமா பால் நாங்கள் 10 லிட்டருக்கு ஊற்றணும் அப்படின்னா மீதி 4 லிட்டர் எங்கள்கிட்ட கையில் கொடுத்துட்றாங்க. 4
லிட்டர் நாங்கள் காலையிலையும் 4 லிட்டரு அந்திலையும் 4 லிட்டரு நாங்கள் 4 லிட்டரை வாங்கிட்டு போய் நாங்கள் எப்படி நாங்கள் இது பண்ணுவோம் வேற வெளியிலையும் விற்கவும் முடியல நாங்கள் இதை வச்சு நாங்கள் இதை இதை வச்சுதான் எங்களோட வாழ்வாதாரமே இருக்கு அப்படிங்கும் போது நாங்கள் இந்த பாலை நாங்கள் என்ன பண்ணுவோம் அரசு வந்து இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு இந்த பால் முழு அளவையும் எடுத்துக்கணும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே ஆதி திராவிடர் மக்களுக்கு தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் கழிவறை கட்டப்பட்டதில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது தேன்கனிக்கோட்டை அடுத்த அடர்ந்த வனப்பகுதி அருகே உள்ள அருளாளம் குக்கிராமத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறம் உள்ள 30 வீடுகளுக்கு சரியான சாலை வசதியோ சீரான குடிநீர் வசதிகள் இல்லாமல் மக்கள் தவித்து வருகின்றனர் இந்த ஊர்ல டிரைனேஜ் இல்ல தண்ணி இல்ல வீடு வசதி இல்ல ஒரு பட்டா எங்களுக்கு வீடு ஒரு பட்டா கூட இல்ல வீடு கட்டணும்னா எந்த வசதியும் இல்ல எந்த செய்யலாம் தார்பால் போட்டு பாம்பு பூச்சி எல்லாம் வீடுல இருக்குது சின்ன பசங்களோட பெரிய பசங்க யாருமே வீட்டுல வர இருக்க முடியாது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வீடுகளை சுற்றி புதர் மண்டி கிடப்பதா பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் 35 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் எந்த நேரமும் இடிந்து விழும் நிலையில் உள்ளன மழை காலங்களில் வீடு இடிந்து விழுந்துவிடும் என பயத்தில் குழந்தைகளுடன் வீட்டை விட்டு வெளியில் நிற்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் ஊழ்கட்டி எல்லாம் மழை வந்தா ஆஞ்சது தார்பல் போட்டுக்கு கொஞ்சம் இதுமே இருக்குங்க பாத்ரூம் கட்டி ஒரு வருஷாச்சு அதுவும் நேம ஃபினிஷிங் பண்ணல வீடு எதுவும் ஃபினிஷிங் பண்ணல ஒரு லைட் வசதி இல்லை ஒரு தண்ணி வசதி இல்லை ஒன்றும் எச வசதி இல்லை அதுக்காரு வராங்க பார்த்துன்னு போகிறாங்க அவ்வளோதான் என்னைக்கு எனக்கு ஒரு நாளும் செஞ்சு கொடுக்கல அதுவும் செஞ்சு கொடுக்கல இந்த மழை வந்தேன்னா தார்பால் போட்டு குடிச்சிருக்கிறேன் நைட்டில் பாம்பு பூ பூச்சி அது இல்லை வீட்டில் வர்றது இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சார் இந்த சூழ்நிலையில் கடந்த 2018 தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் 23 வீடுகளுக்கு இலவச கழிப்பறை கட்டி கொடுப்பதாக கூறி தரமற்ற பொருட்களை கொண்டு பெயரளவில் கழிவறைகள் கட்டி அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டு உள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர் எடுத்து வராங்க இந்த ஊடெல்லாம் சோறெல்லாம் உழுத்து போகுது இந்த ஊருக்கே டொப்பு எடுக்கிறது இல்லை அவங்க என்ன செஞ்சு கேட்டு கேட்டு அப்போ ஓட்டு போட்டப்போ வந்து நாங்கள் பண்ணு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க என் மீது வந்து பார்க்கறது இல்லை திருப்பி ஓட்டு கேட்டப்ப தான் வராங்க பார்த்துட்டு போகிறாங்க அவ்வளோதான் எங்கள் ஊரும் ஒன்றும் மதிக்கிறது இல்லை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தொகுப்பு வீடுகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கழிப்பறை கட்டுவதில் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் 23 வீட்டுக்கு 12 பாத்ரூம் தான் கட்டி கொடுத்தாங்க அது கூட நியாயமே கட்டல ரிங்கு போடல பேசன் போடல எதுவுமே போடல அந்த ஆங்கிள் போடுறதுக்கு மூங்கில் கட்டை போட்டிருக்காங்க 2017-18 கட்டுறது அது வந்து மிகப்பெரிய தவறு இதில் நடந்திருக்கிறது அந்த தவறு வந்து நான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியப்படுத்தியிருக்கேன் இது போல மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளை பார்க்கிறேன் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக விசாரித்து அதற்கு காரணமாக இருக்கிற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை உடனடியாக எடுத்தாக வேண்டும் தேனி மாவட்டத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு விவசாயிகள் 3ஆம் போக நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர் பெரியகுளம் அருகேயுள்ள கீழ வடகரை தாமரைக்குளம் லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதியில் 1000-க்கும் மேற்பட்ட ஏக்கரில் கோவை 43 மற்றும் 45 ஆடுதுறை 39-45 எண்ணலார் உள்ளிட்ட ரக நெல் சாகுபடியை விவசாயிகள் வழக்கமாக கொண்டுள்ளனர் ஆண்டுதோறும் முதல் போக சாகுபடியை செப்டம்பர் மாதத்தில் துவக்கி டிசம்பர் மாதத்தில் முடித்து அதனைத் தொடர்ந்து ஜனவரி மாத இறுதியில் 2ஆம் போக நெல் நடவு செய்து மார்ச் மாத இறுதியில் அறுவடை செய்வது வழக்கம் நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை முதல் தொடர்ந்து கோடை மழை என நல்ல மழை பெய்ததால் 3ஆவது போக நெல் சாகுபடியை கடந்த ஏப்ரல் மாதம் துவங்கினர் தற்பொழுது நல்ல விளைச்சல் அடைந்துள்ளதால் விவசாயிகள் நெல் அறுவடை செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஆண்டின் துவக்கத்திலிருந்து பெய்த மழை காரணமாக குளங்களில் தொடர்ந்து நீர் இருந்ததால் 25 ஆண்டுகளுக்கு பின்பு 3 போக சாகுபடியும் செய்ய முடிந்ததாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர்
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மணலூர்பேட்டை மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து நல்ல மழை பெய்ததால் தென்பண்ணை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் ஆற்றில் தண்ணீர் செல்வதால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது. இதனால் குடிநீர் தேவைக்காகவும் விவசாய தேவைக்காகவும் தண்ணீர் தட்டுப்பாடின்றி கிடைக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. மழைக்காலங்களில் ஆறுகளில் தண்ணீர் சென்று கடலில் வீணாக கலப்பதை தடுக்க இப்பகுதியில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் ஆணி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு வரும் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலைக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் வானம் மேகமூட்டத்துடனோ அல்லது மழை பெய்தாலோ பக்தர்கள் மலைக்கு செல்ல முடியாது எனவும் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சங்கரன்கோவில் அருகே பகிர்மான குழாய் பதிக்க தோண்டப்பட்ட குழிகளை உடனுக்குடன் செப்பனிட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வழியாக ராஜபாளையம் கூட்டு குடிநீர் திட்டப் பணிகளுக்காக பெரிய குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணிக்காக சாலையில் பெரிய குழிகள் தோண்டப்பட்டு குழாய்கள் பதிக்கப்பட்டதும் குழிகள் மணல்களால் மூடப்பட்டு வருகின்றன. இதனால் இருவழிச்சாலை தற்போது ஒருவழிச்சாலையாக மாறி போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதோடு விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே குறிப்பிட்ட தூரம் தோண்டப்பட்டதும் சாலைகளை உடனுக்குடன் செப்பனிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பகல்லனா ஆந்தைக்கு தெரியாது இல்ல ஆந்த நினைக்கிறேன் தெரியல அது சரியா தெரியல. போரூர் அருகே மாஞ்சானூலில் சிக்கி உயிருக்கு போராடிய காகத்தை மீட்க சிறுவன் செய்த செயல் பலரது பாராட்டை பெற்றுள்ளது. சென்னை போரூர் அருகே காரம்பாக்கம் அருணாச்சலம் நகர் பகுதியைச் சேர்ந்த 11 வயதான சஞ்சீவ் யோகா பயிற்சி செய்ய வீட்டின் மாடிக்கு சென்றுள்ளான். அப்போது அருகே இருந்த மரத்தில் காட்டாடிவிட பயன்படும் மாஞ்சானூலில் சிக்கிக்கொண்டு காகம் ஒன்று உயிருக்கு போராடிக் கொண்டிருந்ததை கண்டுள்ளான். இதையடுத்து சிறுவன் காரம்பாக்கத்தில் உள்ள சோதனை சாவடிக்கு சென்று அங்கு பணியில் இருந்த போலீசாரிடம் மரத்தில் காகம் ஒன்று சிக்கியிருப்பதை பற்றி கூறினார். போலீசார் நேரில் சென்று பார்த்து ராமபுரம் தீயணைப்பு வீரர்களை வரவழைத்துள்ளனர். ஒரு வீரர் மரத்தில் ஏறி காகத்தை மீட்டு அதன் மீது சுற்றியிருந்த மாஞ்சானூலை அகற்றினார். பிறகு காகம் சுதந்திரமாக பறந்து சென்றது. பூந்தமல்லியில் குப்பை கொட்டும் இடங்களில் குப்பை கொட்டாமல் இருக்க மரக்கன்றுகளை நட்டு நகராட்சி அதிகாரிகள் நூதன விழிப்புணர்வு மேற்கொண்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகராட்சியில் 21 வார்டுகள் உள்ளன. கோயம்பேடு பஸ் நிலையத்திற்கு அடுத்தபடியாக பயணிகள் அதிகம் வந்து செல்லக்கூடிய இடமாக இருப்பது பூந்தமல்லி. பேருந்து நிலைய வளாகத்தை சுற்றிலும் மக்கள் வசிக்கும் இடங்களில் திறந்த வெளியிலும் குப்பைகளை கொட்டி வந்தனர். இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வந்தது. இதனை தடுக்கும் வகையில் குப்பைகள் கொட்டி வந்த இடங்களில் முழுமையாக தூய்மை செய்து வேம்பு, புங்கை, தேக்கு போன்ற பல்வேறு வகையான மரக்கன்றுகளை நட்டு வருகின்றனர் நகராட்சி அலுவலர்கள். மரக்கன்றை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள வேலிகளில் பொதுமக்கள் இங்கு குப்பைகளை கொட்ட வேண்டாம், மரம் வளர்ப்போம் என விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை வைத்துள்ளனர்.
மேலும் மண்ணில் பிளாஸ்டிக் புதைந்தால் நிலத்தடி நீர் மாசுபடும், மரங்கள் ஆயுட்காலம் குறைந்துவிடும் என்பதும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்தின் இந்த முயற்சியால் குப்பை கொட்டுவது தவிர்க்கப்பட்டு சுற்றுப்புற சூழலும் பாதுகாக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் பேக்கல்லுப்பட்டி அருகே உள்ள வேளாம்பூரில் கிபி 10 நூற்றாண்டைச் சேர்ந்த 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர் சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தொல்லியல் ஆய்வாளர் முனீஸ்வரன் கூறும்பொழுது, அழிந்த ஊரில் அழியாத வரலாற்று தடயங்களுடன் இன்றும் அரசாங்க பதிவேட்டில் மட்டுமே காணப்படும் கிராமம்தான் வேளாம்பூர் என்றும், முட்புதரில் சிதைந்த நிலையில் கிடைத்துள்ள இந்த சிலை 3 உயரமும் 2 அகலமும் கொண்ட வர்த்தமானர் எனும் சமண சமயத்தின் 24வது தீர்த்தங்கரரான மகாவீரர் என்றும் தெரிவித்தார். 10 நூற்றாண்டைச் சேர்ந்ததாக கருதப்படும் மகாவீரர் சிலை தேய்ந்த நிலையில் 3 சிங்கங்கள் உள்ள பீடத்தின் மீது சிம்மாசனத்தில் அர்த்த பரியங்க ஆசனத்தில் யோக முத்திரையுடன் தியான நிலையில் அமைதி தவழும் திருக்கோலத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கால் கோவில் திருவிழாக்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுக்கோட்டையில் சிறுவர்கள் சேர்ந்து திருவிழாக்கள் கொண்டாடியுள்ளனர். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதால் நகரத்தில் உள்ள சிறுவர் சிறுமிகள் செல்போன்களிலும் தொலைக்காட்சிகளிலும் தங்கள் பொழுதை கழித்து வருகின்றனர். அதேவேளையில் கிராமத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் திறந்த வெளியில் பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி பொழுதுகளை கழித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது ஆடி மாதம் தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெற வேண்டிய நிலையில் அரசின் கட்டுப்பாடுகளால் திருவிழாக்கள் தடைபட்டுள்ளன. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிப்பட்டி கிராமத்தில் சிறுவர் சிறுமிகள் ஒன்றிணைந்து திருவிழா கொண்டாடியுள்ளனர். அதில் ஒரு சில சிறுவர்கள் காவடி தீர்த்தக்குடம் எடுத்து செல்வது போன்றும், சிலர் கையில் வேல் எடுத்து செல்வது போன்றும், மேலும் ஒரு சிலர் சாமி வந்தது போல் ஆடியபடியே ஊர்வலமாக செல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் இடைக்கழி நாடு பேரூராட்சிக்கு உட்பட்ட 3வது வார்டில் அமைந்துள்ளது முதலியார் குப்பம். இந்த பகுதியில் சுமார் 250 மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இந்த பகுதிவாசிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்வதற்காக கடந்த பல வருடங்களுக்கு முன் அந்த பகுதியில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த பகுதியில் குடிநீர் மேல்நிலை தொட்டிகளில் முதலில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க பேரூராட்சி நிர்வாகம் பல்வேறு இடங்களில் தொட்டி அமைத்து அதிலிருந்து நீரை சுத்திகரித்து வழங்கி வந்தது. ஆனால் அந்த நீர் சுத்திகரிப்பு தொட்டி பராமரிக்கப்படாததால் குடிநீர் மாசடைந்து வருவதாகவும், இந்த குடிநீரை அருந்தினால் பல்வேறு உபாதைகள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த பகுதி மக்களின் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க கூடுதல் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தர வேண்டுமென அந்த பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மாரிப்புத்தூர் கிராமத்தில் மின்மாற்றி கடந்த சில நாட்களுக்கு முன்பு பழுதாகியுள்ளது. அதனை சரி செய்வதற்காக கழட்டிச் சென்ற மின்வாரியத்துறையினர் இதுவரை எடுத்து வந்து பொருத்தாமல் உள்ளதால் நீர் பாய்ச்ச முடியாத நிலையில் நெற்பயிர்கள் கருகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த மின்மாற்றியை நம்பி சுமார் 200 மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த ஆண்டு விவசாயிகள் நடவு செய்துள்ளனர். மின்மாற்றி சரி செய்யப்படாததால் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர். இதற்கிடையில் புதிய மின்மாற்றி பொருத்துவதற்கு விவசாயிகளிடம் பணம் கேட்பதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். ஆகவே உடனடியாக மின்சாரத்துறையினர் புதிய மின்மாற்றியை பொருத்தி நெற்பயிர்கள் கருகாமல் காக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 4,586 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சாகுபடி செய்துள்ள பருத்தி விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்யும் பருத்தியை மயிலாடுதுறை குத்தாலம், செம்பனார்கோவில் மற்றும் சீர்காழியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விற்பனை செய்து வருகின்றனர். அந்த வகையில் செம்பனார்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் மத்திய அரசின் அதிகபட்ச ஆதார விலை 5,825 ரூபாயை விட பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 7,399 ரூபாய்க்கும் சராசரியாக 6,980 ரூபாய்க்கும் வியாபாரிகள் கொள்முதல் செய்தனா்.
இந்த ஏலத்தில் மொத்தம் 2 கோடி ரூபாய் மதிப்புடைய பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டது. மத்திய அரசின் ஆதார விலையை விட அதிக விலைக்கு பருத்தி ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இதற்கிடையில் விவசாயிகள் தாங்கள் விற்பனைக்கு கொண்டு வரும் பருத்தியை திறந்த வெளியில் வைக்க வேண்டிய நிலை உள்ளதால் மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கூடுதல் கிடங்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகம் சார்பாக தெப்பக்குளம் பகுதியில் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கருணை இல்லம் செயல்பட்டு வருகிறது. இந்த கருணை இல்லத்தில் மாணவ மாணவிகளுக்கு உணவு, உடை, இருப்பிடம் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் கருணை இல்லத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவிகள் தங்கி பயிலலாம் எனவும், மேலும் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக 50% உதவித்தொகையை ஒவ்வொரு கல்வியாண்டும் இலவசமாக வழங்கி வருகிறது. இந்த நிலையில் 2021-22 கல்வி ஆண்டுக்கான மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மேல்நிலைப்பள்ளியில் உள்ள கருணை இல்லத்தில் சேர்ந்து பயில விண்ணப்பம் வரவேற்கப்படுவதாகவும், மேலும் வறுமையான சூழ்நிலை மற்றும் பெற்றோர் இல்லாத மாணவிகளுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஈரோடு மாநகராட்சி பகுதிகளில் மக்கள் எளிதாக புகார் அளிப்பதற்காக மாநகராட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் புகார் மையத்தினை வீட்டு வசதித்துறை அமைச்சர் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சாய கழிவுநீர், நிலத்தடி நீர், காவிரி மற்றும் காலிங்கராயன் கால்வாய் உள்ளிட்ட நீர்நிலைகளில் கலப்பதை தடுப்பதற்காக நிரந்தர தீர்வு காணப்படும் எனவும், இதன் மூலம் பொதுமக்கள், தொழிற்சாலை மற்றும் தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படாத வகையில் அமையும் எனவும் அவர் தெரிவித்தார். இங்குள்ள ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியில் படிப்பவர்கள் எப்படி இந்த நீட் தேர்வில் வெற்றி பெற முடியும்? அரசு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஜிஎஸ்டி என்ற முறையில் பிளஸ் டூ சப்ஜெக்டையே நீட் சப்ஜெக்டாக அகில இந்திய அளவில் கற்பித்தால் நீட் என்பது ஏழை மக்களுக்கும் உதவும். பள்ளி கல்வியில் 2வது இடத்தில் இருக்கும்போது நம்ம மாணவர்கள் நிச்சயமாக போட்டியில் வெல்வார்கள். அதுபோக நீட் தேவையில்லை என்றால் டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, யூபிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளை ரத்து செய்வதாக இருந்தால் நீட்டை ரத்து செய்யலாம். நமக்கு தேவை போட்டி, மாணவர்கள் வந்து ஊக்குவிக்கணும், அதனால் நீட்டு கண்டிப்பாக தேவை. நீட் தேர்வு வந்து முற்றிலும் ரத்து செய்யணும். ஏன்னா வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் படித்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா வந்து நீட் தேர்வை வந்து ஈஸியாக எதிர்கொள்ளலாம். ஆனால் வந்து ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள் வந்து நீட் தேர்வை எழுதுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீட் தேர்வு வந்து முற்றிலும் வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கணும். முன்னால் உள்ள காலத்தில் போல் ஏழை எளிய மாணவர்கள் கூட மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கு வாய்ப்பும், மருத்துவக் கல்லூரிகளில் முதலிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். கண்டிப்பாக வந்து நீட்டும் இல்லை வந்து ஜேஇஇயும் வந்து தேவையில்லை, அப்படி வைக்கணும். பழைய மாணவர்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தரணும். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் அந்த எக்ஸாம்ஸை வச்சுட்டு போயிடுங்க. மாதம் பிறந்ததை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிராம மக்கள் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். அந்த வகையில் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள முனியப்பன் கோவில் ஒன்றில் கொரோனா தொற்றை ஒழிக்க வேண்டி ஆடு கோழிகளை பலியிட்டு பொதுமக்கள் வழிபாடு செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சங்கர நாராயண சுவாமி கோயிலில் ஆடி தவசு திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கோவில் உள் பிரகாரத்தில் தினமும் அம்பாளுக்கு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. 8ஆம் திருநாளில் கோமதி அம்பாளுக்கு அலங்காரம் மற்றும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் அவர் வீணாகானம் செய்தல், கோலத்துடன் வெள்ளிச்சம்பரத்தில் எழுந்தருளி கோவில் உள் பிரகாரத்தில் வீதி உலா வந்தார். இதில் கோவில் ஊழியர்கள், அர்ச்சகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் போடி அருகே மீனாட்சிபுரம் மீனாட்சி அம்மன் கண்மாயில் மீன்பிடிப்பதற்கான பொது ஏலம் விடுவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அம்மாப்பட்டி ஊராட்சி சமாதான கூட்ட பிரதிநிதிகள் மற்றும் மீனாட்சிபுரம் கிராம சமாதான கூட்ட பிரதிநிதிகள் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள வீரசோழன் கிராமத்தில் வட்டார மருத்துவக் குழுவினர் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு மருத்துவம் படிக்காமலேயே சுகாதார அலுவலராக பணியாற்றிய அனுபவத்தை கொண்டு
பஞ்சாட்சரம் என்பவர் சிகிச்சை அளித்து வந்தது தெரிய வந்தது. இது தொடர்பான புகாரின் பேரில் காவல்துறையினர் போலி மருத்துவம் பார்த்து வந்த பஞ்சாட்சரத்தை கைது செய்தனர். இடுக்கி மாவட்டம் உடும்பன்சோலை பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்த ராபின் கோசப் என்பவர் கைது செய்யப்பட்டு தொடுப்புழா சிறையில் அடைக்கப்பட்டார். முன்னதாக அவரிடமிருந்து 25 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்ட ஜீப் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையம்பட்டி தாலுகாவில் மாவட்ட கனிமவளத்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கருங்கற்களை வெட்டி கடத்தி வந்த 2 லாரி ஓட்டுநர்கள் லாரியை நிறுத்திவிட்டு தப்பியோடினர். இதைத் தொடர்ந்து லாரியை பறிமுதல் செய்த கனிமவளத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் தீவட்டிப்பட்டி போலீசார் கனிம வளங்களை வெட்டி கடத்திய 2 டிப்பர் லாரி ஓட்டுநர்களையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். விருதுநகர் பகுதி அறநிலைத்துறைக்கு சொந்தமான சொக்கநாத சுவாமி கோவில் உண்டியல் இரவு சமயத்தில் உடைக்கப்பட்டு திருடப்பட்டிருந்தன. இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் அங்குள்ள சிசிடிவியை சோதனை செய்ததில் திருட்டில் ஈடுபட்டது விருதுநகர் ஆணைக்குழாயை பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பது கண்டறியப்பட்டு கார்த்திக் கைது செய்யப்பட்டார். சென்னை அருகே நந்தம்பாக்கம் டிஃபன்ஸ் காலனியில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த இருவர் மீது மரத்தின் ஒரு பகுதி முறிந்து விழுந்ததில் பத்ரி நாராயணன் என்பவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உடன் வந்த ராமானுஜதாசன் என்பவர் காயம் ஏற்பட்டு சைதாப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து நந்தம்பாக்கம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் முகக்கவசம் அணியாமல் செல்லும் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி முகக்கவசம் அணிவதன் பயன்கள் மற்றும் விழிப்புணர்வு நடைபெற்றது. மேலும் முகக்கவசம் அணியாமல் சென்றவர்களுக்கு தலா 200 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. வேலூர் அண்ணாசாலை டோல்கேட் பகுதியில் அமைந்துள்ள வேலூர் உழவர் சந்தையை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதேபோன்று காட்பாடி உழவர் சந்தையிலும் ஆய்வு மேற்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியில் சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கப்பட்டு இன்று வரை இந்த பணிகள் முடிவு பெறாமல் உள்ளது. மேலும் பல பகுதிகளில் சாலைகளை தோண்டி சாக்கடை அமைத்த பின்பும் அதை முறையாக மூடாமல் குண்டும் குழியுமாக உள்ளது. எனவே இந்த பணிகளை விரைவாக முடிக்க பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. வேலூர் மத்திய சிறையில் ராஜீவ்காந்தி கொலை தொடர்பாக தண்டனை அனுபவித்து வரும் நளினியும் முருகனும் தனது உறவினர்களுடன் வீடியோ காலில் பேசுவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. இதனையடுத்து சிறையில் உள்ள நளினியும் முருகனும் உயர்நீதிமன்ற அனுமதியின்படி லண்டனில் உள்ள தனது சகோதரி மற்றும் இலங்கையில் உள்ள தனது தாய் சோமணி ஆகியோரிடம் செல்போன் மூலமாக தலா 10 நிமிடங்கள் வீடியோ காலில் பேசினர். திருச்சி மாவட்டம் மணிகண்டம் ஒன்றியத்தில் கள்ளக்குடியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் 100% எழுத்தறிவு இயக்கத்தினை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் மணிகண்டம் ஒன்றியத்தில் உள்ள கல்வியறிவு இல்லாத 8000 பேருக்கு 69 நாட்களில் எழுத்தறிவு பெற உள்ளனர் என கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மகிபாலன் பட்டியில் அமைந்துள்ளது பூங்குன்ற நாயகி அம்மன் கோவில். இந்நிலையில் இரவு அந்த கோவில் உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணம் மற்றும் நகைகளை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து கண்டவராயன்பட்டி போலீசார் கொள்ளையர்களை பிடிக்க தீவிரமாக்கியுள்ளனர். தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு உள்பட அனைத்தின் விலைகளும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் எரிபொருள் விலையை கட்டுக்குள் கொண்டுவர வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே வீரச்சங்கிலிமடம் கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 350 கிலோ சமையல் மஞ்சளையும் கடத்தலில் ஈடுபட்ட 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக தேவிப்பட்டினம் மெரைன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர்
திருப்பூர் மாவட்ட பகுதியில் கார்கள் அடிக்கடி திருடு போவதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். இந்த விசாரணையில் குளித்தலையைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 14 லட்சம் ரூபாய் பணம், 5 செல்போன், செவர்லெட் உள்ளிட்ட 5 கார்கள், 1 பொலீரோ சரக்கு வாகனம் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் உள்ள தனியார் கிடங்கில் படகுகளில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட 250 கிலோ கடல் அட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.